ராதே கிருஷ்ணா, இனிய கிருஷ்ண காலை, பியூட்டிஃபுல் கிருஷ் மார்னிங். எதிர்பாராதவைகள், அன்எக்ஸ்பெக்டட். உலகத்தில் ஒவ்வொரு ஜீவராசிக்குமே எதிர்பாராத பல விஷயங்கள் நடந்துட்டே தான் இருக்குது. இதை யாரும் தடுக்கவே முடியாது. நாம் நிறைய திட்டமிடலாம், பலவிதமாக முயற்சி பண்ணலாம், ஆனாலும் வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நாளும் ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் நிறைய கொடுத்துட்டுருக்கு. நம்ம அதிசயங்கள் நிறைய கொடுத்துட்டு தான் இருக்குது, நம்ம ஆச்சரியமான விஷயங்கள் கொடுத்துட்டு தான் இருக்குது. நான் இது நினச்சேன், அது நடக்கலை. இது நடந்துடக்கூடாதுன்னு நினச்சேன், நடந்தாச்சு. இப்படியெல்லாம் நாம் மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது. சரி, இந்த விஷயம் இந்த காலத்தில் இந்த மாதிரி நடந்திருக்கு, அப்போ இதில் ஒளிஞ்சின்றிருக்கக்கூடிய ரகசியம் என்ன, இதில் எனக்கென்ன பாடம், இதில் எந்த விதமாக நான் ரியாக்ட் பண்ணணும், நான் ரெஸ்பாண்ட் பண்ணணும், இந்த விஷயத்தை நான் எப்படி கையாளணும், ஹேண்டில் பண்ணணும், இந்த விஷயத்தை கொண்டு என் வாழ்க்கையை நான் எப்படி மாற்றி கொள்ளணும், இல்லாட்டி இந்த விஷயத்தை வச்சுட்டு வாழ்க்கையில் நான் எப்படி முன்னேறணும், இப்படித்தான் பார்க்கணும். எத்தனையோ பறவைகள், மிருகங்கள், நிறைய விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மாறிண்டே தான் இருக்குது. ஆனால் அதுகள்லாம் கவலைப்படலை, புலம்பலை, வெறுத்து போகலை, நொந்து போகலை, வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு தங்களை தயார்படுத்திண்டு போயிட்டே இருக்குது. நாமும் இதைத்தான் பண்ணணும். எனக்கு லீவு வரும்னு நினச்சேன், லீவு கிடைக்கல. லீவு வராதுன்னு நினச்சேன், லீவு வந்தாச்சு. இன்க்ரிமெண்ட் வரும்னு நினச்சா வரல. சரி, இன்க்ரிமெண்ட் வரும்னு நினச்சா வரலையா, கே வேறு கம்பெனியை பாருங்கள், அவ்வளோதானே. மனசை போட்டு அப்படி குழப்பிக்கப்படாது, டென்ஷன் ஆக்கிக்கப்படாது, சப்ரஸ் பண்ணிக்கப்படாது. எல்லாத்தையும் விட்டுவிடும், ஓப்பன் மைண்டடாக வரது எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்கோ, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுங்கோ, எல்லாத்தையும் ஜெயிச்சுக்கோங்க. சரியா, எவ்ரி அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் ஆஸ் இட்ஸ் ஓன் பிளஸ். அவ்வளோ அழகான ஒரு தெய்வீகம் ஒளிஞ்சின்றிருக்கு. சரியா, ராதே கிருஷ்ணா, ஜெய் ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய், ராதே கிருஷ்ணா.